சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்களை கொடுப்பார் ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் விரைய சனி ஜென்ம சனி பாத சனி என பல பிரிவுகளை கொடுப்பார் அஷ்டம சனி என கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் ஒரு நீதிமான் என்பதால் அவர் சோதனைகள் தான் கொடுப்பார் தண்டனை என்ற பெயரில் புத்தி புகட்டுவார் சிலருக்கு கோடி கோடியாக கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தையும் தருவார் சனி பகவான் மாந்தன் பொதுவாக நகரும் கிரகம் ஓர் ராசியில் இரண்டாயிரம் ஆண்டுகளும் தங்கும் சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது ஆண்டுகளும் எடுத்துக்கொள்கிறார் எனவேதான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்கின்றனர் நிகழும் சனி சனிப்பெயர்ச்சியால் ஏழரை சனி கண்ட சனி 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 அஷ்டமசனி என அவதிப்பட போகும் ராசிகள் யார் 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 என்று பார்க்கலாம் அதே நேரத்தில் கோடீஸ்வரையாகவும் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்றும் பார்க்கலாம் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனி பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார் சனி பகவானின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களின் மீது விழுகின்றது தனுசு ராசியில் இருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மீனா ராசியும் ஏழாம் பார்வையாக கடக ராசியும் பத்தாம் பார்வையாக துளாராசியும் பார்வையிடுகிறார் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியான தனது சொந்த வீட்டிற்கு செல்கிறார் சனியின் செஞ்சாலும் பார்வையில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அதிக பலன்களையும் லாபங்களையும் வளர்ச்சிகளையும் ராஜயோகத்தையும் பெறப்புகின்றனர் அதே நேரத்தில் தனுசு மகரம் கும்பம் ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் ராசிக்கு அர்த்தமஷ்ட சனியும் நடைபெற போகின்றது மிதுன ராசிக்கு அஷ்டம சனியும் கண்ட கண்டசனியும் காலம் தொடங்க போகின்றது இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அதற்கான பரிகாரம் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நாலாம் இருந்த சனி பகவான் வரும் சனி பயிற்சியில் ஐந்தாம் இடத்திற்கு செல்ல போகின்றார் இதனால் வரை உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டிருந்தார் சனி பகவான் மனதளவிலும் உடல் பல சங்கடங்களை நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்து வந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கான சங்கடங்கள் நீங்க போகின்றது முழுமையாக நீங்கிவிடும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் படிப்படியாக குறைந்து கொள்ளும் கடந்த மூன்று வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது சந்தோஷங்கள் அதிகரித்து கஷ்டங்கள் அவ்வப்பொழுது வந்து போகும் உங்களது வருமானத்தை விட செலவு ஒருபடி மேலே இருக்கும் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு கொண்டு கவனம் செலுத்தி ஆரம்பத்திலே மருத்துவரிடம் சென்று காட்டினால் பெரிய பாதிப்புகள் வராது குடும்பத்தில் அடிக்கடி சிறு பிரச்சினைகள் தோன்றி மறையும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுபவர்கள் என்றால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் நல்ல வேலையை தந்துவிடும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலையாக அமையும் ஆர்வத்தோடு புதிய வேலையில் ஈடுபாடு கட்டுவர்களுக்கு நல்ல பேர் நல்ல ஊதியம் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலே பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் கடந்த சில வருடங்களாக நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட உங்களுக்கு கெட்டப்பேர் வந்திருக்கும் நீங்கள் செய்தது நல்லதாக இருந்தாலும் அதற்கும் கெட்ட பெயர் தான் வந்திருக்கும் பல கஷ்டங்களை அனுபவித்து தலை குனிந்த உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கப்போகின்றது உங்கள் மீது இருந்த அவப்பெயர் நீங்கி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது நீ வரப்போகும் காலத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் மாணவர்கள் உங்கள் கவனத்தை மற்ற விஷயங்களில் செலுத்தாமல் படிப்பில் மற்றும் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும் அதிக முயற்சி எடுத்து படித்தால்தான் வெற்றி கிடைக்கும் இப்பொழுது சோம்பேறித்தனத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை மறக்காமல் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் படிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வெளிப்படையாக உங்கள் பெற்றோரிடமோ அல்லது ஆசிரியரிடமோ கூறுவது நல்லது திருமணத்தில் இருந்த தடையானது நீங்கி சுப செய்தி வந்து சேரும் ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள் அவசரமாக எடுக்கும் முடிவில் குழப்பத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் திருமணம் நடந்து குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் உங்கள் ராசிக்கு குரு பகவான் சரிசெய்யப் போகின்றார் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சுலபமாக வெளிவந்து நல்ல முன்னேற்றத்தை அடைய போகின்றீர்கள் இதனால் வரை உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் லாபமாக மாறப்போகின்றது அதிக லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் அதிக நஷ்டம் ஏற்படாது புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் நம் வெற்றி இலக்கிய நோக்கி நாம் செல்லும் போது அதிக கவனம் செலுத்தி செல்ல வேண்டும் உங்களது பேச்சினை உங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அனாவசிய பேச்சு வேண்டாம் கருவ பேச்சு கண்டிப்பாக வேண்டாம் யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டாம் கன்னி ராசிக்கு இதுவரை அர்த்தஷ்டம சனி இருந்தது இதனால் பல கஷ்டங்கள் சோதனைகள் நோய்கள் கொடுத்திருந்தார் தாய்க்கு உடல் நலம் மற்றும் மன ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்திருந்தார் வாகன பிரச்சனைகள் விபத்து வாகனத் தொல்லை என பல்வேறு செலவுகளை கொடுத்திருந்தார் பல தங்களின் வேலையை இழக்க நேரிட்டது சனி இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான தனுசுவில் அமர்ந்து தனது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து வந்தார் இதனால் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வந்தீர்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது தற்போது சனி ஐந்தில் சஞ்சரிப்பதால் அவர் கெடுதலுக்கு பதிலாக நன்மையை செய்ய போகிறார் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சனியின் மூன்று ஏழு பத்தாவது பார்வைகள் சற்று மோசமான பலன்களை தரக்கூடியது இதுவரை பத்தாவது பார்வையாக பிரச்சனைகளை அனுபவித்து வந்த ராசினர் தற்பொழுது சிறப்பான நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு தடைபட்ட வந்த தொழில் வியாபார முயற்சிகள் விருத்தியாகும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய அருமையான காலம் இது சனி பகவான் மகர ராசியில் அமர்ந்து அவர் மீனம் கடகம் துலாம் ஆகிய ராசிகள் முறையே மூன்று ஏழு பத்து பார்வையாக பார்க்க மூன்றாவது பார்வை பலனாக இதுவரை இருந்த விரைய செலவுகள் நீங்கி லாபத்தையும் சேமிப்பையும் பெறப்போகிறீர்கள் உங்கள் வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஏழாவது பார்வையாக மிதுன ராசியை பார்ப்பதால் அது மனைவி தொழில் பங்குதாரர் ஸ்தானமாக அமைவதால் குடும்பத் தொழிலில் நல்ல முன்னேற்ற சூழல் இருக்கும் அஷ்டமசனி நீங்கி நன்மைகள் ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்க சிறப்பான காலம் இது இதுவரை தொழிலில் இருந்த இழுப்பெறி நீங்கி லாபத்தை பார்க்க போகின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபதின் பலன்கள் குரு நாலாவது இடமான சுகஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் முயற்சிக்கும் சொத்துக்கள் ஆடம்பர கார் வாங்கும் வாய்ப்புகள் அமையும் சுற்றுலா மற்றும் விழாக்களில் கலந்து கொள்ளுதல் உள்ளிட்ட கேளிக்கைகள் நிறைந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் பலன்கள் குரு ஐந்தாம் இடம் செல்வதால் உங்களின் பூர்வ புண்ணியங்கள் முழுவதும் உங்களுக்கே கிடைக்கும் நினைத்து காரியங்கள் நடக்கும் சிறப்பான அதிர்ஷ்டமாக அமையும் ஆண்டின் பலன்கள் குரு பகவான் உங்களுடைய இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு இருந்த எதிரிகள் இடம் தெரியாமல் போவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுகநிலையை அடைவீர்கள் சனியும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய இடத்தில் அமைந்துள்ளார் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் ராசிக்கு மட்டும் பலனை பார்ப்பதோடு உங்களுடைய லக்கணத்திற்கான பலனையும் பார்க்க வேண்டும் இரண்டிலும் சிறப்பான பலன்கள் இருப்பினும் நீங்கள் தான் ராஜா ராசியோ அல்லது லக்கணமோ பலன் சுமாராக இருப்பினும் அதற்கேற்ற போல் நடந்து கொள்வது அவசியம் உங்களுடைய பரிகாரம் சனிக்கு சிறந்த பரிகாரமாக விநாயகரை வணங்குதல் அனுமனை வணங்குதல் மிக சிறப்பானது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல் தானம் தர்மமாக நடந்து கொள்ளுதல் மிகவும் சிறப்பான பலன்களை தரும் கடவுளை வணங்குவது நியாயமாக நடந்து கொள்ளுதல் எந்த ஒரு வேலையும் முழு முயற்சியுடன் செய்வது நன்மையே தரும் வாரந்தோறும் கோயிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கி கொண்ட கடலையை மாலையை செலுத்தி முடிந்தால் எமுல் சாதத்தை சாதியத்தை நெவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவது சிறந்த பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்